வேலூர் மாவட்ட கழகம் சார்பில் புரட்சித் தலைவி அம்மா பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் பாலாஜி ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் எஸ்ஆர்கே அப்பு தலைமையில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. பிஆர்பி நர்சிங் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற முகாமில் பரிசோதனை மேற்கொண்டு பொதுமக்கள் பயனடைந்தனர். கடலூர் கீரப்பாளையம் டி நெடுஞ்சேரி கிராமத்தில் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக காத்திருப்போர் கூடம் கட்டப்பட்டது. இதனை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் பணிக்குழுவில் உள்ள முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ எஸ் மணியனிடம் நாகை இந்திய வர்த்தக தொழில் குழுமம் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. நாகையில் இந்திய வர்த்தக தொழில் குழும சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ எஸ் மணியன் கலந்து கொண்டார். தொடர்ந்து அவரை சந்தித்த இந்திய வர்த்தக தொழில் குழுமத்தின் தலைவர் சுபாஷ் சந்திரன், சிக்கோ தலைவர் ராமச்சந்திரன் ஆகியோர் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். மனுவில் நாகை துறைமுகத்தை சரக்கு பெட்டக துறைமுகமாக மாற்ற வேண்டும், நாகை நகராட்சி குடிநீர் திட்டத்தை விரைந்து முடித்து சாலைகள் அனைத்தையும் புதுப்பிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியிருந்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையை அடுத்த புளியரை எஸ் வளைவு பகுதியில் கடந்த 25ஆம் தேதி நள்ளிரவு 1 மணிக்கு மலைப்பாதையில் கேரளாவிற்கு பிளைவுட் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து ரயில் பாதையில் விழுந்து விபத்திற்குள்ளானது. அப்போது டார்ச் லைட் அடித்து ரயிலை நிறுத்தி சண்முகையா வடக்கத்தியால் தம்பதி துரிதமாக செயல்பட்டு பெரும் விபத்தை தடுத்தனர். அவர்களின் வீட்டுக்கு நேரில் சென்று கடையநல்லூர் அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ணமுரளி பொன்னாடை அணிவித்து ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டுக் குழு தலைவர் அன்பழகன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். இதில் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் 23 கோடியே 60 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பூம்புகார் சுற்றுலா தலம் புதுப்பிக்கும் பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் ஆதி திராவிட மாணவிகள் விடுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கல்லூரிக்கு செல்லும் சாலை மிகவும் பழுதடைந்திருப்பதாகவும் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும் மாணவிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி உறுதியளித்தார். சேலம் மாவட்டம் இடங்கன சாலை நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளுக்கு பூமி பூஜைகள் செய்தும் முடிவுற்ற பணிகளை ரிப்பன் வெட்டியும் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். இதில் இடங்கன சாலை அதிமுக நகர செயலாளர் சிவலிங்கம் உட்பட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தின் ஊரக பகுதிகளில் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் மாசடைந்திருப்பதாக எழுந்த புகாரின் பேரில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்த உண்மையை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களிடம் உறுதியளித்தார். ஆய்வின் போது கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் உடனிருந்தனர். சென்னை மாதவரத்தில் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி முன்னிலையில் பாஜக அமமுக நிர்வாகிகள் அக்கட்சிகளிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். பாஜக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் பிரபாகரன், செயலாளர் சாண்டில்யன், பொருளாளர் ராஜேந்திரன் மற்றும் அமமுக பாலவீடு ஊராட்சி செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் அக்கட்சிகளிலிருந்து விலகி கழகத்தில் இணைந்தனர். அதிமுகவில் இணைந்தவர்களை முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி வாழ்த்தி வரவேற்றார்.